படித்திற்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் தென்பாண்டி நாட்டாரின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டோட மாடல் கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து புதிய அறிவியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ். மின்னால் பகுத்தல் என்ன பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் யாருடையது? அப்போ மின்னால் பகுத்தல், அதாவது மின்சாரத்தின் துணை கொண்டு ஓகேங்களா பகுக்கப்படுது ஒரு பொருள், அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ். எலக்ட்ரோ என்பது மின்சாரம், லைசிஸ் என்பது பகுத்தல். அப்போ எலக்ட்ரோலைசிஸ் என்பது மின்னால் பகுத்தல். இந்த சொல் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. இவர் தான் மக்கள் அறிஞர் என அழைக்கப்பட்டது ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் மைக்கேல் ஃபாரடே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எலக்ட்ரோலைசிஸ்ன்ற வார்த்தை தமிழில் மின்னால் பகுத்தல் என அழைக்கப்படுது. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே ஓகேங்களா. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளது எது? தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளது பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரை சல்ஃபேட்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டாசியம் குரோமேட்டும் ஆன்டிமனி ட்ரை சல்ஃபேட்டும் தான் தீக்குச்சியில் அந்த முனையில் ஒரு சின்ன கருப்பு கலரில் மருந்து மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான். அப்போ அந்த தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளது பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரை சல்ஃபேட்டும் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குச்சி தலையில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குள்ள மருந்து, அதுதான் இந்த பொருட்கள். தீப்பெட்டியின் பக்கவாட்டியில் டேஸ் உள்ளது. தீப்பெட்டியை உரசும்போது தீ ஏற்படுதலை, அதுக்கு காரணமாக இருப்பது சிவப்பு பாஸ்பரஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தீப்பெட்டியின் பக்கவாட்டில் டேஸ் உள்ளது சிவப்பு பாஸ்பரஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷனில் வெண் பாஸ்பரஸ், பச்சை பாஸ்பரஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். காய்ந்த விலங்குகள் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும்போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து அவை டேஸை வெளியிடுகின்றன அல்லது வெளியிடுகிறது. இப்போ வேற ஒன்றும் இல்லை, விறகடுப்பு பயன்படுத்தும் போது நமக்கு கண் எரியும், எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான காரணம். காய்ந்த விறகு இருக்குல்ல, காய்ந்த விறகு நெருப்பை வச்சு எரிக்கும்போது அதில் காற்றுல இருக்க ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு ஓகேங்களா, அப்போ கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும், அதாவது CO2 உருவாக்குறதுனால நமக்கு கண் எரிச்சல் ஏற்படும் ஓகேங்களா. அதுக்குனாக தான் இந்த கொஸ்டின்ஸை வச்சுருக்கோம். புகை வர காரணமாக இருக்க வாயும் அந்த கார்பன் டை ஆக்சைடு தான். அப்போ காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும்போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து அவை CO2 வெளியிடுகிறது. CO2 கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் நமக்கு புகையாக வருது, கண் எரிச்சலை தருது ஓகேங்களா. இந்த நாலு கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதாவது எலக்ட்ரோலைசிஸை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. தீக்குச்சியோட தலைப்பகுதியில் இருக்க பொருட்கள் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரை சல்ஃபேட்டும். தீப்பெட்டின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் இருக்குது, அதை வச்சு தான் பொருத்த முடியும். சைடில் நீங்கள் உரசுறீங்கல்ல, அது காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும் போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து அவை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது, CO2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சுட்ட சுண்ணாம்பு, அதாவது சுட்ட சுண்ணாம்பு என்பது கால்சியம் ஆக்சைடு என அழைக்கப்படுது. இந்த கால்சியம் ஆக்சைடு நீருடன் தொடர்பு கொள்ளும் போது டேஸை உருவாக்குகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த காலத்தில் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வெள்ளையடிக்கணும் அப்படின்னா சுண்ணாம்பு கல்லை கொண்டு வந்து ஒரு தொட்டிக்கில் போட்டு தண்ணியை ஊற்றுவாங்க. அப்போ அந்த இடத்துல ரொம்ப வெப்பமாக இருக்கும் அந்த தொட்டி, எதுக்காகனா அங்கே வந்து வெப்பம் வெளியிடப்படும் ஓகேங்களா. அங்கே வெப்பம் வெளியிடப்பட்டு அந்த கல்லானது அந்த தண்ணியில் கரையும், அதுதான் இங்கே இருக்க கொஸ்டின். அப்போ சுட்ட சுண்ணாம்பான கால்சியம் ஆக்சைடு நீருடன் தொடர்பு கொள்ளும்போது அது கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுது. இங்கே ஹைட்ராக்சைடுன்றது தண்ணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சைடுன்றது கல், அந்த கல்லை தண்ணிக்கிழம் போடும்போது அது ஹைட்ராக்சைடாக மாறிடுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இன்னொரு பேர் நீற்று சுண்ணாம்பு, இதுதான் வெள்ளையடிக்க பயன்படும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, சுட்ட சுண்ணாம்பு நீருடன் தொடர்பு கொள்ளும்போது அது கால்சியம் ஹைட்ராக்சைடை உருவாக்குகிறது. வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அது வெப்பம் உமிழ் வினை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சுண்ணாம்பு கல்லை தொட்டிக்கலை போட்டு நம்ம தண்ணியை ஊற்றும்போது அங்கேருந்து வெப்பம் வெளியிடப்படும் ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வெப்ப உமிழ் வினை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அது வெப்ப உமிழ்வினை என அழைக்கப்படுது. இதுக்கு ஆப்போசிட் என்னது? உட்கவரவுது, அவ்வளோதான். அப்போ வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவ்வினை வெப்ப கொள்வினை. ரெண்டு கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வேதி வினையின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அது வெப்ப உமிழ்வினை எனவும், வேதி வினையின் போது வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது வெப்ப கொள்வினை எனவும் கூறலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரி வினைவேக மாற்றிகள்
அவற்றுக்கு எடுத்துக்காட்டுனா என்சைமும் ஈஸ்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வினைவேக மாற்றின்றது வினையின் வேகத்தை மாற்றி அமைக்கக்கூடியதான் வினைவேக மாற்றி. அப்போ உயிர்ன்றது இந்த இடத்துல பயோ, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்பில் நிகழக்கூடாது. அப்போ உயிரி வினைவேக மாற்றிகள் எதுனா என்சைம்கள், என்சைம்னால் நொதிகள் சொல்லலாம், நம்மளோட வளர்ச்சிக்கு உதவும் என்சைம்கள். அதே மாதிரி ஈஸ்ட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரி வினைவேக மாற்றுகளுக்கு எடுத்துக்காட்டு என்சைம்கள் மற்றும் ஈஸ்ட்டுகள். வனஸ்பதி நெய் அதாவது டால்டா தயாரிக்க பயன்படுவதில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது நிக்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். வனஸ்பதி நெய் அல்லது டால்டா தயாரிக்கும் போது வினைவேக மாற்றியாக வேதிவினையில் பயன்படுத்தப்படுவது நிக்கல். அதே மாதிரி ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்ததில் வினைவேக மாற்றியாக பயன்படுவது இரும்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெண்டு க்வெஸ்சன்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஹேபர் முறையில் எதை தயாரிக்க முடியும், அமோனியாவை தயாரிக்க முடியும். அதில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது இரும்பு. வனஸ்பதி என்ன அதாவது டால்டா அல்லது நெய்ன்னு சொல்லலாம், வனஸ்பதி நெய் அல்லது டால்டா தயாரிப்பதில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது நிக்கல். ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கும் போது வினைவேக மாற்றியாக செயல்படுவது இரும்பு, எஃப்இ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுந்து விடைபெறுவது தென்பாண்டி நாட்டார்.